இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா எனக்கு கொஞ்சம் ஹெவி பிரெஸ்டாக இருக்கனால நான் வந்து பேட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லை ஃபுல்லாக இருக்கிற மாதிரிலாம் நான் வாங்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வந்து பிரெஸ்ட் வந்து நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது இல்லை ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்து ஐயோ நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கேன் ஒன்றுமே இல்லையே அப்படின் மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருந்திருக்கு. ப்ரெக்னென்சி பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரைசரே வந்து வேர் பண்ண வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி தொட்டால் வந்து இப்போ நான் இந்த ஏரியாவில் ஸ்டிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக போய் ஒட்டிக்கும், எங்கேயும் நகராது. ஓகேங்களா? மத்தியானம் சாப்பிட்டது இப்பதாங்க டைஜஷன் ஆச்சு. எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுமே தெரியலையே. ரக ரகமா வகை வகையா வெரைட்டி வெரைட்டியா இருக்குது. எந்த வெரைட்டில இருந்து ஆரம்பிக்கிறது? பீச். ஓகே, என் தங்க குட்டி பீச்சுன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டூ. நான் இதை வந்து அப்படியே வாவ் அப்படின் மாதிரி வச்சிருக்கேன், பரப்பி வச்சு கடைய போட்டிருக்கேன் நானு. இது கீழே கருமமா இருக்குடி, டோட்டலா நீ டேமேஜ் பண்ற மேடம். வேலு மட்டும் ஃப்ரெஷ்ஷா ஃபுல்லா இருக்கேன், கீழே ஏதோ ஒரு பேட் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, 1000, 2000, 1000, 6000, 8000, சிம்பிளுக்கு பிளாட்டி. நம்ம பண்றது நேரம் போய் கரண்ட் போயிருக்கு, வேத்து ஊத்துது. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. அண்ட் நான் உங்களோட சுஜாதா சுவாமி. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களுக்கும் ரொம்பவே அவசியமான ஒரு வீடியோ தாங்க இது. இதில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது, நம்ம வந்து போடுற ட்ரெஸ்ஸுக்கு கீழே என்ன மாதிரி ப்ரா வந்து வேர் பண்ணுறோம், கரெக்டான ப்ரா தான் வேர் பண்ணுறோமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த ப்ரா தான் வேர் பண்ணுமா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வகை வகையான ப்ராஸ் எல்லாம் வந்திருக்கு, வித்தியாச வித்தியாசமாக வந்திருக்கு, ரகரகமாக வந்திருக்கு. ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி ப்ரா தான் இருந்தது. அதில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் அம்மா வந்து சொல்லுவாங்க சிங்கிள் லேயர் இல்லை டபுள் லேயர் அப்படின்னு தான் வந்து சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு நான் வந்து ஸ்கூல் டைமில் வந்து வேர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஜஸ்ட் நார்மலாக ஒரு பனியன் மாதிரி இருக்கும், லைக் ஷார்ட் பனியன் மாதிரி இருக்கும். அது என்னன்னு கூட எனக்கு அப்போ வந்து தெரியாது, அம்மா வாங்கி கொடுத்தாங்க வேர் பண்ணிட்டோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நான் லைக் உண்மை சொல்ல போனால் சின்ன பொண்ணுங்களுக்கு கூடயும், அதாவது 12 வயசுலேருந்து கூட அவங்களுக்கு வந்து அம்மா இந்த ப்ரா வந்து இதுக்கு வேர் பண்ணும், அந்த ப்ரா வந்து அதுக்கு வேர் பண்ணணும்னு அவ்வளோ தெளிவாக சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து இன்னுமே வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே எந்த ப்ரா வந்து வேர் பண்ணணும்னு தெரியாமல் வந்து ப்ரா வந்து வேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரா வேர் பண்ணுறதே வந்து ஒரு கம்ஃபர்ட்டுக்கு வேண்டி, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷேப்பை வந்து அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டியும் தான் வந்து நம்ம ப்ரா வந்து வேர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஒரு சில பேர் வந்து ப்ரா வேர் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான ப்ரா அவங்க வேர் பண்ணிகிட்டு இருந்தால் பக்காவாக இருக்கும் அவங்களோட ஷேப். பட் நான் லைக் அவங்க வந்து இதில் ஏதாச்சும் வந்து மாறிடுச்சு, இதை டைட்டாக போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த இடம் வந்து அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனாலேயே வந்து லைக் கேன்சர் காசிங் விஷயங்கள்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த ஏரியாவை வந்து ப்ரீத் பண்ண விடுறது கிடையாது. ஸோ கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த இடத்துல இதை சொல்லிக்க விருப்பப்படுறேன் என்னன்னா, நைட் டைம் வந்து நிறைய பேர் இன்னும் வந்து ப்ரா வந்து வேர் பண்ணிட்டு தூங்க போகிறாங்க. மேபி அவங்க வந்து ரொம்பவே பழக்கப்பட்டிருப்பாங்க. பட் நான் என்ன சஜஷன் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அட்வைசபிள் தட் நம்ம வந்து இந்த ப்ரா எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல கம்ஃபர்டபுளான கிளாத்ல வந்து நம்ம தூங்கினா தான் நமக்கு வந்து நம்ம பாடி வந்து அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போகும். எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்து போட்டுட்டு அப்படியே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ல தூங்கினா அது நிம்மதியான தூக்கமே கிடையாது. ஸோ இது என்னோட சஜஷன், உங்களோட சஜஷன் என்ன, நீங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸோ ப்ரா வேர் பண்ணிட்டு தூங்குறது பெஸ்ட்டா இல்லை ப்ரா வேர் பண்ணாமல் தூங்குறது பெஸ்ட்டா, அது எதுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே நம்ம என்ன மாதிரி ப்ராலாம் வேர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து
கிளியர் கட் ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் தப்பாக வந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் கொஞ்சம் தட்டி விட மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிற ப்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் ப்ரா தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டெய்லி வேர் ப்ராவில் வந்து லைக் இந்த மாதிரி ப்ராஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பனியன் மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. சிலது வந்து காட்டன் மெட்டீரியலில் இருக்கும், அண்ட் சிலதெல்லாம் வந்து பாலிஸ்டர் கலந்த காட்டன்லாம் இருக்கும். எங்கள் அம்மா, அதாவது நான் வந்து ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும் போது அந்த ஒரு ஞாபகம் பாலிஸ்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை என் காதில் இன்னும் ஒழிச்சிட்டே இருக்கு. பாலிஸ்டர் கலந்த காட்டன் மெட்டீரியலில் வந்து பிராஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். இப்போ அவைலபிளானா எனக்கு தெரியல, அந்த டைமில் நான் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியலில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லைக் உங்களுக்கு வந்து இந்த பனியன் மெட்டீரியலில் இருக்கு. ஸோ டெய்லி வேர் பிராஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரா வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல் ப்ரா. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒயர்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்கும். இப்படி வந்து பிரிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு லேயர்ல இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஸ்டாப் எல்லாம் வருது. இதுலயே வந்து ஸ்டாப் எல்லாம் பெருசா கூட இருக்கும். லைக் அது உங்களோட லைக் அந்த பிரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பிரஸ்ட் ஏரியா வச்சு அந்த பூப்ஸ் வச்சு நீங்க வந்து இந்த ஸ்டாப்போட திக்னஸ் தின்னஸ் வந்து நீங்க வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஆனா இது வந்து மஸ்ட் ஹேவ்னு வந்து சொல்லுவேன். டெஃபினட்டா இது வந்து கண்டிப்பா உங்க இதுல இருக்கணும். ஸோ அடுத்தது இது வந்து ஒரு ஸ்லிப் ஆன் ப்ரா தான். இது வந்து from the brand Vanusen. இது வந்து cotton sensation antibacterial padded live-in bra. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 699 தான். இது வந்து லைக்ரா மெட்டீரியல். ஸோ இந்த ப்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பேடட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த குட்டி ஒரு ஸ்ட்ராப், அண்ட் இது வந்து ஸ்லிப் ஆன் மாடல் மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு அந்த கிளிப் மாடல்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஸ்லிப் ஆன் மாடல் மாதிரி. லைக் ஸ்போர்ட்ஸ் ப்ராலாம் வேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மாடல் மாதிரி. காஸ் சில பேருக்கு வந்து லைக் பட்டன்ஸ் எல்லாம் வந்து குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஆன் ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தலைக்குடி நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ கம்ஃபர்டபுளாக ஃபர்ஸ்ட் டைம் நான் வேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக தான் இருந்தது. பட் ஆன் ரெகுலர் பேசிஸ் வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரா தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பேடட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பேடும் இருக்காது, அண்டர் வயரும் கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பேடட் இருக்கும். அண்ட் இந்த சைஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் அழகாக வந்து எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ இந்த சைடில் அந்த ஷேப் மாதிரி இருக்கும். இந்த ஏரியாவில் உங்கள் பூப்ஸ் போய் அழகாக உட்காந்துக்கிட்டான்னா உங்களுக்கு அதை அழகாக இது பண்ணி காமிக்கும். இது நீங்கள் டிஷர்ட்ஸ்க்கு கீழே வேர் பண்ணலாம், அப்புறம் சுடிதார் கீழே வேர் பண்ணலாம், குர்த்திஸ் கீழெல்லாம் வேர் பண்ணலாம். ஸோ ப்ராவோட சைஸ் எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்லாம் நான் வந்து வேறு வீடியோவில் தனியாக வந்து நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு வேணுமானு கேளுங்க. ஏன்னா இப்போதைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், பட் உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதுக்காக தனியாக டீட்டெயில் வீடியோவாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன், கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க சரிங்களா. ஸோ அடுத்தது நான் வந்து காமிக்க போகிறது இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரம் நாய்க்காலேருந்து நேக்கட் அப்படின்னு சொல்கிறேன். நேக்கடா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். NYKD நைக்கட். ஓகே ஃபைன், நைக்காவை நைக்கட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு ப்ரா தான் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து சீம்லெஸ் டெய்லி வேர் ப்ராஸ். இதுலேயும் வந்து லைட் பேடடாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா எனக்கு கொஞ்சம் ஹெவி பிரெஸ்டாக இருக்கனால நான் வந்து பேட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லை ஃபுல்லாக இருக்கிற மாதிரிலாம் நான் வாங்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வந்து பிரெஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கனால இன்னும் அதை எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்க மாட்டேன். எனக்கு வந்து அது பேடட் ப்ராஸ் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் வந்து என்கிட்ட இருக்கிற மாடலில் வந்து லைட் பேடட் ப்ராஸ் தான் வந்து காமிக்கிறேன். அண்ட் இந்த லைட் பேடட் ப்ராஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த நிப்பிள் ஏரியாலாம் வந்து கவர் ஆயிரும். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஆட் ஃபீல் ஆக்வர்ட் ஃபீல்லாம் வந்து தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக வந்து இப்போ எல்லாமே ப்ரிஃபர் பண்ணது வந்து லைட் பேடட் ப்ராஸ் தான். அண்ட் பூப்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து புஷ் அப் ப்ரான்னு இருக்கும். ஸோ அதோட இமேஜ் இங்கே நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் பிகாஸ் அது என்கிட்ட இல்லை, நான் ஆர்டர் போட்டதும் வரலை. ஸோ அதனால அந்த புஷ் அப் ப்ராவோட இமேஜ் உங்களுக்கு வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ புஷ் அப் ப்ராஸ் எல்லாம் போட்டிங்கன்னா லைக் உங்களோட கப் சைஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள்
நீங்கள் புஷ்அப் ப்ராஸ் எல்லாம் வந்து வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ் இல்லை குர்த்திஸ் எல்லாம் வேர் பண்ணால் அழகாக பியூட்டிஃபுல்லாக எலகெண்ட்டாக வந்து இருக்கிற மாதிரியே காமிக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லைக் நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும் போது இல்லை ஸ்கூல் படிக்கும் போது நான் வந்து ஐயோ நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்கேன் ஒன்றுமே இல்லையே அப்படின் மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருந்திருக்கு. பொதுவாகவே இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு பர்சனலாக நீங்கள் டிஎம் பண்ணுறதும் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறது தான். ஸோ அதுக்கு அந்த டைம்லாம் நீங்கள் வந்து புஷ்அப் ப்ராஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இது வந்து ஒரு டெய்லி வேர் ப்ரா தான். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இது வந்து நீங்கள் ஸ்ட்ராப்லெஸ் ப்ராவாக கூடயும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் இது வந்து அழகாக இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் வேணாம்னா நீங்கள் வந்து லைக் லைட் ட்ரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ராப் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராப் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ராப்பும் உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதோட டீட்டெயில்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணாலும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. பிடிச்ச ஒரு ப்ரா பற்றி பேசணும்னா இந்த மாதிரி டியூப் ப்ராஸ் தான் பாருங்கள். இதே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஒன்று இருக்குது, லேஸில் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமேட்டு லைக் அது வந்து ஒரு பிளவுஸ் மாதிரி ஒரு மாடலில் இருக்க ஒரு டியூப் ப்ரா தான். ஸோ இந்த ப்ராஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் வேர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஜஸ்ட் லைக் உங்களோட அந்த ஒரு ஏரியா மட்டும் அழகாக ஃபிட்டிங்காக டைட்டாக ஷேப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் வந்து லைக் ஆஃப் ஷோல்டர் போடுறீங்க இல்லை வந்து லைக் டியூப் டாப்ஸ் எல்லாம் வந்து போடுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ராஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டியாக லைட்டாக தின் ஸ்ட்ராப் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஜாக்கெட்லாம் கூட வேர் பண்ணி இந்த ஒரு டியூப் ப்ரா மட்டுமே போட்டு கூடயும் இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரெஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் வைக்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து அட்டாச்சபிள் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வேணான்னா நீங்கள் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பட் யூஸ்வலாக நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி பேட் எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிப்பிள் ஏரியாவில் அந்த நிப்பிள் வந்து ரொம்ப போக்கிங்காக ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுதுன்னா இந்த பேட்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து மறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் மாடலில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி நெக் போட்டுக்கேன். சரி பார்த்து. ஸோ இந்த மாதிரி வி நெக்கெல்லாம் வந்து போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வி நெக்கெல்லாம் போடும்போது இங்கே இந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்குது, ரொம்ப வந்து செஸ்ட்டு வந்து மேலேயா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டியூப் ப்ராஸ்லாம் வந்து போட்டிங்கன்னா இந்த இடம் என்னன்னா ஏதோ ஒரு டிசைன் வச்ச மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி லேஸ் வச்சு டியூப் ப்ராஸ்லாம் வந்து வேர் பண்ணிக்கலாம். அது இதுலுமே வந்து டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஸ்லிப் ஆன் மாடல் இல்லை, இது வந்து உங்களுக்கு பட்டன் மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடலில் உங்களுக்கு டியூப் ப்ராஸ் வருது. இது வந்து பிளவுஸாகவோ இல்லை டாப்ஸாகவும் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து பேட் வச்சு வருது. ஸோ இதெல்லாம் வந்து லைக் நீங்கள் வந்து டக்குன்னு வந்து சாரி இல்லைனா வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கெல்லாம் வந்து லைக் சாரி கட்டி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ப்ராஸ் எல்லாம் வச்சுக்கலாம் பிகாஸ் இவ்வளோ தூரம் தானே கவர் ஆகும். இல்லை நீங்கள் வெளியே பர்சனலாக வந்து வேர் பண்ணுறதுனாலும் வேர் பண்ணிக்கலாம். இது மட்டும் மேல் வேர் பண்ணிட்டு கீழே வந்து அழகான ஒரு ஃப்ளாரல் பிரிண்ட் ஸ்கர்ட்லாம் போட்டேன்னா வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக க்யூட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரைசரே வந்து வேர் பண்ண வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதுக்கே வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்கின்ட்டு வந்து தனித்தனியாக ப்ராஸ் வருது. பட் என்னோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு வந்து ப்ரா வந்து வேர் பண்ண பிடிக்கலைன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் உங்களுக்கு அந்த நிப்பிள் ஏரியா வந்து ரொம்ப லைக் எவிடெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் இந்த வந்து இந்த நிப்பிள் கவர் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு சிலிக்கன் நிப்பிள் கவரிங் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கன் பேட். இது வந்து இந்த மாதிரி இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்படி தொட்டா வந்து இப்போ நான் இந்த ஏரியாவில் ஸ்டிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக போய் ஒட்டிக்கும், எங்கேயும் நகராது, ஓகேங்களா? ஸோ இப்படி ஆட்டினா கூட விழவே விழாது. இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணனா அழகாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அப்புறம் உங்களோட யூஸ் முடிஞ்ச பிறகு ஜஸ்ட் சும்மா இந்த பேப்பர் இருக்குல்ல அதை எடுத்து நீங்கள் வந்து இப்படி வந்து ஒட்டிக்கலாம்.
ஓகே. இஃப் சப்போஸ் எனக்கு ரொம்ப வெட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஜஸ்ட் லைக் வெட் துணியை வச்சு இல்லை டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்டிக் பேப்பரை வந்து எடுத்து ஓட்டிடலாம், ஓகேங்களா. அண்ட் இந்த ஒரு மாடல் இருக்கு இல்லையா, பேக்லெஸ் அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து வேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மாடல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடல் ரீசெண்டாக நான் வந்து என்னோட ரொம்ப டீப்பான ஒரு நெக் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சிருந்தேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்னோட யூஸ்வல் ப்ளவுஸ் எல்லாம் வந்து சுத்தமாக செட்டே ஆகலை. சரி இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வேர் பண்ணும்போது செம்ம ஒரு மாதிரி காமெடியாக இருந்தது, ஐயோ அப்படின்லாம் ஒரு ஃபீல் இருந்தது. பட் டு பி வெரி ஹானஸ்ட், அன்றைக்கி நான் இந்த ப்ரா போட்ட ஒரு ஃபீலே எனக்கு இல்லை. அவ்வளோ அவ்வளோ ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருந்தது. அண்ட் கிட்டத்தட்ட நான் மார்னிங் வந்து போட்டிருந்தேன், அண்ட் ஈவினிங் தான் வந்து ரிமூவ் பண்ணேன். நல்லா அழகாக ஸ்டிக்கான் ஆகி நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லாமல், அண்ட் ட்ரெஸ்ஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டீப்பான நெக்கெல்லாம் வந்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் பிரேசஸ்லாம் மேலே 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 தூக்கிட்டு வரும், சும்மா உள்ளார உள்ளார் தள்ளிக்கிட்டு இருக்கணும், சைட்ஸ்லலாம் வந்து பிரேசஸ் வெளியே வெளியே வந்துடும், அதெல்லாம் திரும்பி உள்ளார உள்ளார் தள்ளிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அன்னைக்கு எனக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாமல் இந்த ப்ராஸ் வந்து அழகாக வந்து வேர் பண்ணேன். வாங்கினப்போ சத்தியமாக இது யூஸே ஆகாதுன்னு நினச்சேன், பட் இந்த இது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு ப்ரா. ரொம்ப டீப் நெக்கெல்லாம் வேர் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி ப்ராஸ் வந்து டெஃபினட்டாக வந்து மஸ்ட் பைன்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த மாதிரி ப்ராஸ் எல்லாம் வந்து பிளஞ்ச் டாப் எல்லாம் போட்டிங்க அப்புறமேட்டு போட்டுட்டு உங்களுக்கு உங்களோட அந்த ப்ரெஸ்ட் ஏரியா வந்து ரொம்ப கீழேயா இருக்குது, ரொம்ப சாகியாக இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஆன் ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிக் ஆன் ப்ராஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் உங்கள் பூப்ஸை வந்து வச்சிடுறீங்க, அப்புறம் மேலே இந்த செக்ஷன் இருக்குது இல்லையா, இதை எடுத்து நீங்கள் மேலே இப்படி எடுத்து ஒட்டிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அழகாக லிஃப்ட் பண்ணி உங்களோட ப்ரெஸ்ட்டை மேலே வந்து தூக்கி அழகாக காமிக்கும். ஸோ ஒரு சில பேருக்கெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்க ப்ரெஸ்ட்டுன்னா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுலேயே வேரியஸ் சைஸஸ்லாம் இருக்கு. டு பி ஹானஸ்ட், ரொம்ப பெரிய ப்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் தெரியல, அது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டியும் பொறுத்து இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் வந்து ப்ளே ஆகும். பட் என்னோட ப்ரெஸ்ட்க்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது, நல்லா வந்து ஒரு ஷேப் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் ஆன் ப்ராஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டன் ஃபினிஷில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு பாடி ஹக்கிங் ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தனியாக வந்து எதுவுமே எடுத்து காட்டாது, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ப்ராடு அந்த லைனு அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நீட்டாக காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ராஸாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இந்த ப்ரா பற்றி சொல்லியே ஆகணும், ஸ்ட்ராப்லெஸ் மல்டிவே ப்ரா தான். ஸோ இந்த ப்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க நல்ல ஒரு ஃப்ளாரல் பிரிண்டில் அண்ட் பிஸ்தா க்ரீன் கலரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர். இது ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்து வச்சுட்டே இருந்தேன், அண்ட் லக்கிலி இப்போ இந்த தடவை வந்து போட்டுட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரானே வந்து சொல்லுவேன். இது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் உள்ள ப்ரா. ஸோ இந்த ப்ராஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து டிஷர்ட்க்கு கீழே வந்து வேர் பண்ணலாம், அண்ட் குர்த்திஸ்க்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைக் ஸ்ட்ராப்லெஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராப்பை வந்து அழகாக டிட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்ட்ராப்லெஸ் லைக் இந்த ரேசர் கட் மாடல்லாம் வரும் இல்லையா, அந்த மாடல் மாதிரி கூடயும் இந்த ஒரு ப்ராவை வந்து நீங்கள் வந்து மாற்றி வந்து வேர் பண்ணிக்கலாம், லைக் ஜிக்ஸாக்காக வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இதை வந்து போட்டுட்டு இந்த சைடில் நீங்கள் வந்து பின்னாடி வழியாக இப்படி ஜிக்ஸாக் மாடலில் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கழுத்துக்கு இப்படி வந்து க்ராஸாக வந்து வரும். அண்ட் இந்த ஒரு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இது வருது பார்த்தீங்கன்னா, 3 ஹூக்ஸ் வருது, நல்ல ப்ராடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹெவி பஸ்ட் உள்ளவங்கெல்லாம் டெஃபினட்டாக இந்த மாதிரி 3 ஹூக்ஸ் உள்ளதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 2 ஹூக் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப தின்னாக ரொம்ப மீடி லைக் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறவங்களாம் வந்து யூஸ் பண்ணலாம். என்ன பர்சனலாக வந்து நான் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு 3 ஹூக் உள்ளது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், ப்ராட்னஸும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து மீடியம் கவரேஜ், உங்களுக்கு வந்து இந்த கப்பு வந்து அழகாக வந்து நீட்டாக இருக்கும். அண்ட் எந்த விதமான மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணாலும் அழகாக உங்களோட ஷேப்பை எடுத்து காட்டுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைம்
பிராண்ட்ல இருந்து இந்த மினிமைசர் பிரா. ஸோ இந்த பிரா வந்து லைக் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டின் ஃபினிஷில் இருக்கும். இதுலேயே வேரியஸ் கலர்ஸ் இருக்குது, என்கிட்ட எல்லா கலர்ஸும் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் இனிஷியலாக இது வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸாக இந்த ட்ரைம் பிராண்டில் இந்த பிராஸ் வந்து வாங்கி ஸ்டாக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு பொதுவாக வந்து நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு லைட் பேடட் தான் பிடிக்கும், ஹெவி பேடெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது. லைட் பேடனும் கொஞ்ச நாள் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஃப்டர் லைக் நான் வந்து எனக்கு கன்சீவ் ஆன பிறகு, குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு எனக்கு வந்து லைட் பேடட் கூட கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகல. எனக்கு இந்த அண்டர் வயர் ப்ராவே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மீடியம் அளவுக்கு நமக்கு பிரஸ்ட் இருக்குன்னா இந்த அண்டர் வயர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேகான பிரஸ்ட்டை கூடயும் நல்லா லிஃப்ட் பண்ணி அழகாக அதோட ஷேப்பு கொடுக்கறதுக்கு இந்த மினிமைசர் ப்ரா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மினிமைசர் ப்ரா வந்து ரொம்ப பூப்ஸ் வந்து பெருசாக இருந்தாலும் அழகாக அதோட ஷேப்பை வந்து கணக்கச்சிதமாக அதுக்குள்ளார அடக்கி அதை நம்ம ட்ரெஸ் வேர் பண்ணும்போது நீட்டாக எவிடென்ட்டாக அழகாக வந்து காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ட்ரையம் பிராண்டில் மினிமைசர் ப்ரான்னு வந்து போட்டு வாங்குங்க. ஸோ இது வந்து ஒரு சாட்டன் ஃபினிஷ் ப்ரால இருக்குது, இதே வந்து வைலட்டில் இருக்குது, இன்னும் வந்து ஒரு கிரே மாடலில், லேஸ் வச்ச மாடலில், எல்லா மாடல்லையும் இந்த பிராண்டில் நான் வந்து அந்த மினிமைசர் ப்ரா வந்து வாங்கிட்டேன். ஸோ அதோட இமேஜஸ் எல்லாம் நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணனால அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கலாம். மற்றபடி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். இது டெய்லி வேர் மாதிரி நான் ரெகுலர் பேசிஸில் வெளியே போகிறதுனா யூஸ் பண்ணுவேன். என்னோட வீடியோஸ் நான் பண்ணும்போது கூட இந்த மாதிரி பிராஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ப்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட் ப்ரா தான். இது வந்து காட்டன் பிராண்ட், காட்டன் மெட்டீரியலில், அண்ட் இது வந்து லைட் பேடட். அண்ட் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஸ்வீட் லவ் ஷேப் மாதிரி இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் வயர் இல்லை. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து அண்டர் வயர் இருந்தால் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ என்னமோ குத்திகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேயே வந்து உங்களோட ஷேப் வந்து பக்காவாக இன்டாக்டாக போய் உட்காந்துக்கும். அண்ட் இது வந்து லைட் பேடர்னால உங்களுக்கு அந்த லைக் சின்ன பிரஸ்ட் இருந்தாலுமே அழகாக அந்த பிரஸ்ட்டை வந்து எவிடென்ட்டாக எடுத்து காமிக்கிறதுக்கு இந்த லைட் பேடட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த ஏரியாவில் அந்த வேஸ்கிட்ட வந்து பேண்ட் ரொம்ப குட்டியாக இருந்தால் அப்படியே மடங்கி மடங்கி போயிடும். ஸோ சில பேர் வந்து நினைப்பாங்க இந்த மாதிரி திக் எலாஸ்டிக் இருந்தாதுன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் வந்து ரொம்ப அந்த சப்பிய சைடு இருந்தானா இந்த மாதிரி பிராஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த எப்போவுமே வந்து இந்த கீழே பாட்டு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப குட்டியாக போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஐயோ மடங்கி மடங்கி போயிடுதேன்னு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் ஜிவமே. இது வந்து டிஷர்ட் பிராஸ், ரொம்ப கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ அடுத்தது நான் காமிக்க போகிறதுனா சிவமே பிராண்ட்லேருந்து. ஸோ அது வந்து டெய்லி வேர்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து எங்கேயாச்சும் வெக்கேஷன், ட்ரிப்பு, அவுட்டிங்லாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஸ்லாம் வந்து வேர் பண்ணிக்கலாம். இல்லை நைட் பார்ட்டி, ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி ப்ராஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஜிகு ஜிகு ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் லைட்ஸ்லலாம் விழும்போது அது வந்து தனியாக வந்து உங்களுக்கு லைக் ஏதோ வந்து ஒரு வித்தியாசமாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நார்மல் ஒன் இல்லாமல் வித்தியாசமாக ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது உங்களோட ட்ரெஸ்ஸோட பாகமாக வந்து நீங்கள் வந்து ஃபீல் போட்டுக்கலாம். அண்ட் இதோட கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபுல் கவரேஜான கப்பு. ஸோ இப்போ கவரேஜ்னே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு இதில் இருக்கும், மீடியம் அண்ட் ஃபுல் கவரேஜ் இருக்கும். ஸோ மீடியம் கவரேஜ் தான் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகும். ஃபுல் கவரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெவி பிரஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து ஃபுல் கவரேஜ் வேணால் செட் ஆகும். எனக்கு பொறுத்த வரைக்கும் மீடியம் கவரேஜ் வந்து நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனல் லவ் ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கீழே வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அடுத்தது இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரா தான். நான் லாஸ்ட் டைம் வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா வேனுசன் பிராண்ட்லேருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குது ஃபீல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. செம கம்ஃபர்ட், டெஃபினெட்லி மஸ்ட் பை ஸ்போர்ட்ஸ் ப்ராண்ட்னா இந்த வேனுசன் பிராண்ட் தான். நானே வந்து பல பிராண்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண பண்ண வந்து அந்த ஸ்ட்ராப்பெல்லாம் நகுது நகுது இந்த கழுத்துக்கிட்ட வந்து ஏதோ இழுத்து பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த கழுத்துக்கிட்டையும் இழுத்து பிடிக்கும் போது நான் இழுத்து இழுத்து விட்டுட்டு இருப்பேன். ஸோ வெரி டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஃப்ரம் த வேனுசன் நிஜமுமே எதிர்பார்க்கலாம், வேற லெவல், சான்ஸே இல்லை.
ப்ராப்பரான ஃபிட்டிங்கில் நீங்கள் மட்டும் வாங்கி நீங்கள் வந்து வேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அழகாக அப்படியே நீங்கள் வந்து அந்த ப்ரேசர் வந்து வேர் பண்ண ஒரு ஃபீலே இருக்காது. அண்ட் கம்ஃபர்ட் வந்து உச்சக்கட்ட கம்ஃபர்ட், எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸ்டாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக இந்த ஷோல்டர் கிட்ட அழகாக தக்க வச்சுட்டு நீட்டாக இருக்கும். அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இந்த மாதிரி ப்ராடாக வந்து கொடுத்துருக்கனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராடாக கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது, லைக் ஏதோ ஒரு டிஷர்ட் போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா கன கச்சிதமாக இவ்வளோ பெருசாக இருக்குது. சில ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா மேலே 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 ஏறிக்கிட்டே இருக்கும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கீழே கீழே இழுத்து விட்டுட்டே இருக்கும். நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். என்ன மாதிரி யாராச்சும் அனுபவிச்சிருக்கீங்களா? ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் பாக்ஸ். ஸோ அதெல்லாம் அனுபவிச்சனால ஸோ இதை வந்து ட்ரை பண்ணதுலேருந்து இது சான்ஸே இல்லை. இதுலேயே இன்னும் ரெண்டு மூணு கலர்ஸ் எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் வந்து ஆர்டர் போட்டுட்டேன். எனது வந்து லைக் 36C வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வந்து உடம்பு குறைஞ்சிட்டே வரனால கொஞ்சம் லூஸ் அடிக்குது. ஸோ ஆஃப்டர் ஒரு 4-5 யூசஸ் அப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சைஸ் கம்மியாக வாங்கி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ரெகுலராக வேர் பண்ண அது லூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து அழகாகவும் நம்மளோட பூப்ஸை வந்து அழகாக வந்து எடுத்துக்காட்டும். அதுலேயே வந்து லைட் ஆக்டிவ் அண்ட் மீடியம் ஆக்டிவ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இன்டென்ஸாக பண்ணுறீங்கன்னா அதுக்குரிய பிராஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை இது பண்ணலாம், சரிங்களா? கண்டிப்பாக நம்மக்கிட்டே இருக்க வேண்டியது இந்த கெமிசோல்ஸ் தான். ஸோ இந்த கெமிசோல்ஸ் எல்லாம் வந்து லைக் டிஷர்ட்லாம் லைட் கலர் டிஷர்ட்லாம் வேர் பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு கெமிசோல்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ப்ரா வேர் பண்ணாலும் இந்த கெமிசோல்ஸ் வேர் பண்ணுங்கள். இல்லை ப்ரா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிப்பிள் அதாவது இது என்ன ஸ்டிக் ஆன் பிராஸ் போட்டுக்கூடியும் நீங்கள் இதை வந்து வேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் அதுக்கு மேலே அந்த டிஷர்ட்டோ ஷர்ட்டோ வந்து வேர் பண்ணிக்கலாம். பட் மஸ்ட்டு இருக்க வேண்டியது இந்த கெமிசோல்ஸ் இருக்கலாம். அண்ட் கெமிசோல்ஸ் குர்த்திஸ் கூடயும் வந்து லைக் ட்ரான்ஸ்பரண்ட்டான குர்த்திஸ் எல்லாம் வேர் பண்ணுறீங்கன்னா இந்த கெமிசோல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்க விருப்பப்படுறது என்னென்னா, பேசிக்காக நீங்கள் வந்து பிரைட் கலர்ஸை விட நியூட் கலர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மஸ்ட் ஹேவ் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து நியூட் கலர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும். சோ அடுத்து இந்த ஒரு நியூட் கலர் பிரா தான். இது வந்து ஒரு ஸ்ட்ராப்லெஸ் பிரா இந்த மாதிரி வருது. சோ இதுவும் வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப்ஸோட வருது. நீங்க வந்து கிறிஸ் கிராஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இது டிட்டாச் பண்ணி வேற ட்ரான்ஸ்பரண்ட் பிராஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்க உங்க கம்ஃபர்ட்க்கு வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து கப்போட ஷேப் பாத்தீங்கன்னா அழகா எடுத்து கொடுக்குது. அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா அண்டர்வயர் இருக்கு. அண்ட் இது வந்து உங்களோட என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ல வந்து அழகாக போய் உடம்போட தங்கி நிற்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரப்பர் க்ளூ மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம உடம்போட அழகாக டக்கின் ஆகி உட்காந்துக்கும். இப்போ வந்து நீங்கள் லைக் பார்ட்டிஸ்லாம் போகிறீங்க, ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறீங்க, சம்டைம்ஸ் ஸ்ட்ராப்லெஸ் ப்ராலாம் வேர் பண்ணும்போது ஒரு ஐயோ இது இறங்கி போயிடுமான்னு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். பட் நீங்கள் அந்த மாதிரி எந்த விதமான பயமும் பட தேவையில்ல. பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் க்ளூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்கள் ஸ்கின்னோட வந்து டக்குன்னு போய் ஒட்டிக்கும். ஸோ அது ஒட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இலகாது நகராது, அப்படியே இன்டாக்டாக இருக்கும். ஸோ அண்ட் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பின்னாடி வந்து பெரிய ஒரு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து 4 இது கொடுத்துருக்காங்க, 4 ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஹூக்ஸும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடுக்கும். அண்ட் உங்களோட பிரேசர் வந்து இன்டாக்டாக அதே பிளேஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். உங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இதுவும் வந்து லைக் நீங்கள் ஸ்ட்ராப்லெஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் ஐ மீன் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணுறீங்க, அப்புறமேட்டு ஒரு டியூப் டாப் வேர் பண்ணுறீங்க, இல்லை ஆஃப் ஷோல்டர் கோல்ட் ஷோல்டரில் டிஷர்ட்ஸு குர்த்திஸு எது வேர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பிராஸ் வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிக்கிறேன். இன்னும் நான் பேசணும்னு தான் நினைக்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு. பட் ஆனால் வீடியோட லெந்த் எக்கச்சக்கமாக போயிடுறதுனால நான் வந்து இங்கே வந்து ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வந்து முடிச்சுக்கிறேன். இது ஷார்ட்டாக நீங்கள் வந்து கேட்பீங்க, பட் பரவாயில்ல, அதனால நான் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்கிட்ட இருக்கிறதுல லைட்டாக உங்களுக்கு என்னென்ன ஐடியா கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்தாச்சு. இனி ஃபோர்த் கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் உடனே அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லை நம்மளோட நண்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்க
லைக் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாட்டா, பாய். மேலே தூக்கி போட்டுட்டா. Was it nice? Okay, 1, 2, 3, start.